எங்களோட ஏஞ்சல் கார்ட்டூன் டிவியில் போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுற மீனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா, டேய் என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அப்பா அண்ணா என்னடா இது? பூஜா அம்மா, ஐயோ அம்மா, வேற அண்ணாவை எப்படி திட்டு வாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏ பூஜா, இவ்வளவு நேரம் கத்துற வரல பாரு. டேய் கண்ணா. அம்மா. என்னடா அம்மா, யாருடா உனக்கு அம்மா? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா என்னம்மா, நிச்சிடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் மா, அண்ணாவை திட்டாதம்மா. அத்தை மாமா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க, நாங்க பண்ணது தப்புதான். கொஞ்சம் வந்தவங்களை யாரு என்னன்னு விசாரிக்காம வெளிய போன்னு சொல்லிட்டு இருக்க. நீ யார் முதல்ல என்கிட்ட பேசுறதுக்கு? ஒரு பெத்த பிள்ளைங்களுக்கு அப்பாவா நடந்துக்க தெரியல, நீ எல்லாம் பேச வந்துட்ட. ஏய், நான் என்னடி அப்பாவா நடந்துக்கல, நீ தாண்டி ராட்சசி மாதிரி நடந்திருக்க. அதனால தாண்டி உன் புள்ள ஊங்கிட்டு கூட சொல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல, மரியாதையா அவங்க கூட சேர்ந்து நீயும் வெளியே போ. ஏய், முதல்ல உனக்கே இங்க தின்றதுக்கு சோர் கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, அவளை எங்கடா தங்க வைப்ப? எங்கடா அவளுக்கு சோர் போடுவ நீ? அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா எங்களை சேர்த்துக்கோமா. கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். போதும் நிறுத்துங்க அண்ணா, அவர் இப்ப என்ன நிலைமையில இருக்காரு, நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எந்த நிலைமையில இருக்காரு? நல்லாதான் இருக்காரு, சும்மா நெஞ்சு வலி மாதிரி நடிக்காதீங்க. இப்படியே நெஞ்சு வலி வர மாதிரி நல்லா நடிச்சு ஏமாத்திட்டா பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? என் பையனுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்படி குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்திட்டு நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்களா இங்க? அப்பா பிளீஸ் பா, சண்டை போடாதீங்கப்பா, வாங்கப்பா போலாம். அமைதியா இருடா, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐஷு, இந்த கல்யாணம் உனக்கு தேவையில்லை, நீ எழுந்து வா. மாமா உனக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சூர்யாவா இல்ல அந்த பையனா, நீயே முடிவு பண்ணு. இப்படியே பெரியவங்க எல்லாம் சேர்ந்துட்டு என் பையனோட மனசை மாத்தி ஏமாத்திட்டு இப்ப அந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா என் பையன் மனசு உடஞ்சு போக மாட்டானா? சொல்லு கீதா, என்ன நெஞ்சு வலி மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு? அடச்சி நிறுத்துங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? என் புருஷன் எதுக்காக நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கணும் சொல்லுங்க. நான் வந்து கேட்டனா இல்ல என் புருஷன் வந்து கேட்டாரா உன் பையனை எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு? நீங்களா ஒண்ணு பேசி நீங்களா முடிவு பண்ணிட்டு நீங்களா ஆசையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க பொறுப்பு கிடையாது. இந்த கல்யாணம் இப்ப நடக்கும், உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லனா இங்க இருந்து போயிட்டே இருங்க. ஏய் நிறுத்தி, போதும். நீ எல்லாம் அவருக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சியா, இவ்வளவு பேர் முன்னாடி அவரை இப்படி அசிங்கப்படுத்துற? நீயும் வேணாம், உன் குடும்பத்தோட சவகாசமும் வேணாம். என்னங்க, வாங்கங்க போலாம். மாப்பிள்ள ஐஷு கழுத்துல தாலிய கட்டுங்க. இவ்வளவு பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இல்ல, இனிமே நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வரேன், இல்ல இல்ல நான் போறேன். அண்ணே. டே மகனே, கொஞ்சம் பொறுமையா பேசுறா, அவசரப்படாம இருடா, அவரே நெஞ்சு வலையில துடிச்சிட்டு இருக்காரு. அண்ணா ப்ளீஸ், நான் கொஞ்சம் பொறுமையா இருணா. டே சூர்யா வாடா போலாம். அம்மா ஐஷுமா, ஐஷுவ கூட்டிட்டு வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏய் சூர்யா வாடா போலாம். அம்மா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அதான் எனக்கே இந்த கல்யாணத்துல மரியாதை இல்லையே, நீயும் வா போலாம். டே மகனே, கொஞ்சம் பொறுமையா பேசுறா, அவசரப்படாம இருடா. பாத்தீங்களா, அந்த கிழவிய இவ்வளவு நாள் அம்மா அம்மான்னு உருகுனீங்களே, பாசம் எங்க போகுது பாத்தீங்களா? வாங்க அங்க போலாம். அம்மா அங்க நீ எத்தனை நாள் இருக்க முடியும்? நீ என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டுக்கு தான் வந்தாகணும், நான் வரேன். ஐஷு ஐஷு, என்ன ஏமாத்திட்டு ஐஷு, எவ்வளோ கனவு வச்சிருந்தேனே அடி, இப்படி ஏமாத்திட்டு அடி.
கார்த்தி, தாலியை கட்டுப்பா. ஆமா கெட்டி மேலம் கெட்டி மேலம். மாப்ள நல்லா இருங்க மாப்பிள்ள. எல்லாம் வழிவிடுங்க, அவரை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம், வழிவிடுங்க.